अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् तस्मदिष्ठार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு ஆண்டு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயங்களும் உங்கள் ஆத்திர சுபகாரியங்களாகட்டும், வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் பிராப்தமாகட்டும், அருமையான திருமணமாகட்டும், நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்திக்கிறேன். தீர்காயுஷ்மான் பவா. எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த ஆண்டு ஒரு அருமையான ஆண்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் அமையட்டும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகத்தில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான பலன்களை கரெக்டாக சொல்ல முடியும். அது பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சு தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். உங்களுக்கான பலன்களை சொல்ல நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லு. 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. இன்றைய நாள் ஜனவரி 3 2023 செவ்வாய்க்கிழமை, சுபக்ருதுவருடம், மார்கழி மாதம், 19 திருநாள். கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, துவாதசி திதி வளர்பிறை. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே ஒரே ஒரு துண்டு வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா போகிற இந்த சந்திராஷ்டமெல்லாம் உங்களை ஒன்றும் படுத்தாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சாதாரணமாக சொன்னோன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது 2.5 மணி நேரம் மட்டும்தான் அதோடய எக்ஸாக்டான வேல்யூ, எக்ஸாக்டான டைம் பீரியட், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ணாது. அதனால் 2.5 நாள் நீங்கள் தியாகம் பண்ணிவிட்டு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இன்றைக்கி பண்ண வேண்டாம், நாளைக்கு சந்திராஷ்டமம் பண்ண வேண்டாம், நாளைக்கு காத்தால வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது பண்ண வேண்டாம் அப்படின்லாம் திங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் செய்கிற காரியத்தை தொடர்ந்து பண்ணணும். புதுசாக எந்த முயற்சிகளும் எடுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுதான் சிம்பிளான விஷயம். எதுவாக இருந்தாலும் திடீரென்றதை எடுத்து செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உண்மையாக மட்டுமே பேசுவீங்க, நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க, நல்ல ஆத்மாக்களுடைய பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், ஃபேமிலியில் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு கருத்துமே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கிருத்திகை பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வாயில் லைட்டாக புண்ணு வரக்கு வாய்ப்பு இருக்குது, உடம்பு ஹீட் ஆகும். அதனால் கசகசாவை போட்டு நைட்லே பாலில் ஊற வச்சு சாப்பிட்ருங்க. நைட்டில் கசகசா சாப்பிட்றது நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். இந்த டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது நான் சொல்கிறது இந்த புண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாயோடைய ஆதிக்கம் இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும். அதனால் இந்த மாதிரி கனெக்டட் இருக்குது. சூரியன் இருக்கமால அதிகமான உஷ்ணம் கண்டென்ட் உடம்புல ஏற்படும். இதை மட்டும் பண்ணுங்கள், நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியாண்டரம் சிவப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய, நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள், சற்று செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியாண்டரும் சிகப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் எப்பெல்லாம் வரியஸ்தானம் சொல்லக்கூடிய 12 பாவகத்தில் செயல்பட்டுருக்கோ அந்த கால நிலையில் கண்டிப்பாக குடும்பத்திற்காக செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுப செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம் என்றாலுமே சுக்கரனுடைய வீடு, அங்கே சந்திரனுடைய சஞ்சாரம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்காக, தாய்மார்களுக்காக இன்றைய நாள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் பயங்கர சந்தோஷமாக இருக்க போகிறீங்க.
திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களில் ரொம்ப கஷ்டப்படாமையே ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி இன்றைய நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பெண்மணிகளுக்கு தன லாபம் ஏற்படும், பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படும். தெய்வீக அனுகிரகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூசம் ஆயில்யம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தையுமே உங்கள் மனசுலேயும் சந்தோஷம் கொடுக்கும், மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜா ராஜேஸ்வரி தேவி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியான்றம் சாம்பல் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அருமையான பண புழக்கம் ஏற்படும். கால புருஷனுக்கு இரண்டாம் வீடு ரிஷபம், சுக்கரனுடைய வீட்டில் சந்திரனுடைய சஞ்சாரம். சிம்ம ராசி அல்லது லக்ன சார்ந்த நண்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இந்த ஒரு சஞ்சாரம் ஏற்பட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக்காக தொழில் ரீதியாக நல்ல ஒரு பண வரவு, பேசுனாவே பணம் வரும். பண வரவுக்கு தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நிறையா பேருக்கு குடும்பத்தில் அசௌகரியமான விஷயங்கள் நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது இன்றைய நாளுடைய சூக்ஷமம். தார்மீகமாக உண்மையை மட்டுமே பேசுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அசௌகரியத்தை க்ரியேட் பண்ணாமல் இருந்தாவே போதும், பல நம்பிக்கையான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக தெய்வ அனுகிரகம் மிக்க நாள். அது அம்மன் வழிபாடு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்திராட்சி தேவி வழிபாடு உங்களுக்கு வந்து சகல காரியங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும். இன்றைய நாள் மன நிம்மதி, மன சந்தோஷம், நிறைய விஷயங்களில் தானங்கள் பண்ணுறது, குடும்பத்திற்காக சில சுப செலவுகள் பண்ணுறது, யாராக கேட்டாங்கன்னா இன்றைய நாள் கொஞ்சம் உதவி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இருக்கப்படுது. மன நிம்மதி, மன சந்தோஷம் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு பல விதமான நஷ்டங்களை தவிர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ராசியா நிறம் பச்சை நிறம். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக போகணும், ரொம்ப அவசரப்படாமல் போகணும். ஏன்னா இன்றைய நாள் கொஞ்சம் பண வீக்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பண நஷ்டம்னு சொல்லலாம். எங்கே யார் பணத்தை கொண்டு போய் எங்கே லாக் பண்ணுறது, யார் யார் நம்பி பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செயல்படாமல் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுன்னா சிரங்கம் தாயார் வழிபாடு, ரங்கநாச்சியார் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பண தேவைகள் பூர்த்தியாகும், நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். ராசியா நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் ஒரு கிளாரிட்டியோடு வேலை செய்வீங்க. வியாபார யுக்திகள் கடைபிடித்து பல விஷயங்களை சாதிப்பீங்க. பண தேவைகள் வந்து பூர்த்தி ஆகக்கூடிய நாள், மன நிம்மதி அடையக்கூடிய நாள், கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கிறனுடைய நாள், குடும்பத்தில் நிறைய சௌகரியமான விஷயங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். அருஷம் கேட்டை இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் எடுத்த காரியங்களாகட்டும், சின்ன சின்ன வேலைகளாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பயங்கரமான வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் தாமரை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பிடிவாத குணம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பிடிவாத குணத்தினால் காரியத்தை சாதிப்பீங்க. பணத்தை முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா பணம் வாங்குவீங்க.
தேவையான பண வரவும் இருக்கும், புதிய வேலை வாய்ப்புகளில் சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் குடும்பத்தில் தேவையே இல்லாமல் சங்கடங்கள் கொடுக்கும். உணவில் கட்டுப்பாடு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்க போகிறது. உத்திராட நட்சத்திரக்காரங்களில் பேச்சு திறமை அபாரமாக இருக்கும், கட்ரோட்டாக பேசுவீங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு. பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன நிம்மதி, மன சந்தோஷம், குழந்தைகளுக்காக செலவு, இல்லற வாழ்க்கைக்காக சில செலவுகள், சுப செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கலாம். கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமோகமான பண வரவு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கமிஷன் தொழில் இருக்கிறவங்க, பெரியவங்க கிட்டேருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அவங்க மூலியமாக ஒரு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திருபுவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும். விவசாயத்தில் பெரிய அளவுக்கு நஷ்டம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னான நற்செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் பிரயத்னம் பண்ணிங்கன்னா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இன்றைய நாள். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் யோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்பலக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பணத்தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாள். மன நிம்மதி பெருமூச்சு அடையக்கூடிய நாள். நிம்மதினா அந்த மாதிரிலாம் நிம்மதியெலாம் நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைய நாள் அந்தளவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சந்தோஷத்திற்காக பல நல்ல காரியங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் வந்து எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஆரா அப்படின்னு சொல்லுவோம், உங்களுடைய பிம்பம், அந்த இடத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிம்பம் இருக்கிறது. அந்த பிம்பம் இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த சேர்க்கை ஏற்படும். அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்காக பணம் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டாலும் உடனே கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியாண்டரம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சற்று பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சகோதரன் சகோதரிகளுடைய சந்தோஷமே உங்கள் சந்தோஷம். நல்ல விஷயங்களுக்காக பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படப்படுறது. பணத்தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுது. ரேவதி உத்திரட்டாதி இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லைட்டாக மனசில் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகும். ஆனால் ஒன்றும் பண்ணாது, தைரியமாக நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுங்கள், தான தர்மங்கள் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து பெருமாள் கோவிலுக்கு போங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நன்னா இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக 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 யோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேசனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் துரோணகுன் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021902.